Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நிறைய फ्रेंड्स வந்து இப்ப கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து என்னன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் ஆயி போயிருது அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க சோ அது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து எதனால வந்து நமக்கு வந்து டிசேபிள் ஆகி போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம வந்து நம்மள தெரியாமலே நம்மளோட சேனல்ல வந்து நம்ம கிட்ஸ் கண்டென்ட் அப்படினு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம வந்து போடக்கூடிய வீடியோல வந்து அந்த வாய்ஸ் வந்து அந்த யூடியூப் எப்படி நினைக்கும்னா இது வந்து ஒரு பிலோ 13 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே கமெண்ட் செக்ஷனை வந்து அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வந்து வைக்கும் இது மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒருவேளை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி வந்து ஆன் பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம நம்மளோட செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் பண்ணுறதா இருந்துன்னா இங்கே டெஸ்க்டாப் செட் மோடில் தான் கட்டாயமாக ஓப்பன் பண்ணி ஆகணும் இதே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அப்படின்னா சும்மாவே ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸுக்கான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடியது சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சேனல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு செட் யுவர் சேனல் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நம்ம என்ன செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது இருக்கக்கூடியது அதாவது நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல இதுதான் நம்ம வந்து செட் பண்ணி ஆகணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து கிட்ஸ் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கீங்கன்னா அப்படி மாற்றி வந்து செட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எஸ் தான் வந்து கொடுக்கணும் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கமெண்ட் வந்து ஆஃபாக போயிடும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல அது நம்ம கொடுத்தா கூட அடிக்கடி நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ எப்போவுமே கரெக்டாக ஆன்லைன் இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது இருக்கக்கூடியதை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் நான் எதுவுமே மாற்றிக்கலை அதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆன்லைன் வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் சப்போஸ் நம்ம தெரியாமல் வந்து டிசேபிள் பண்ணியிருந்தால் கூட நம்ம இங்கே வந்து திரும்ப வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து யூடியூப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்கல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆன் யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் நான் வந்து என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஹோல்டு பொட்டன்ஷியலி இன் அப்ராப்ரியேட் கமெண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் தெரியாமல் வந்து டிசேபிள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து டோட்டலாக வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று நீங்கள் வந்து அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறது மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இதில் எது வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து உங்களோட ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் என்ன செய்யணும்னா இதே தான் நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ செக்ஷன் இருக்குல்ல இந்த கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும் சேனல் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வேணாலும் நம்ம வந்து எடிட் பண்ணி மாற்றுறது அப்படின்னா மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த டைட்டிலில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி வரும் இந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்து வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து மூவ் பண்ணி கீழே கொண்டு வரலாம் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து கீழே லாஸ்ட்டில் ஷோ மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு இன்னுமே மூவ் பண்ணி வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல தான் இதில் கமெண்ட்ஸ் விசிபிலிட்டி அப்படின்னு இருக்குல்ல இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நம்ம மொத்தமாக சேனல் செட்டிங்ஸில் பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை இந்த இடத்துல கூட உங்களுக்கு டிசேபிள் கமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை மாற்றிக்கிட்டு அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அல்லது நான் கொடுத்துருக்கிறது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல அதுதான் ஹோல்டு பொட்டன்ஷியலி இன் அப்ராப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது நமக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த சேவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்